வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சங்கர். தலைப்புச் செய்திகள். தலை சிறந்த ஞானிகள் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் சொந்தமானவர்கள். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வி தாய்மொழியிலேயே அளிக்கப்பட வேண்டும். உலக தாய்மொழி தின விழாவில் குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தல். அரசு தனியார் துறைகள் இணைந்து செயல்பட்டால் விரைவான பொருளாதார வளர்ச்சியை அடைய முடியும். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தால் சுமார் 69,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. புதுச்சேரியில் மேலும் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகினர். நாராயணசாமி தலைமையிலான காங்கிரஸ் அரசுக்கு நெருக்கடி. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டி ஆடவர் இறுதிச் சுற்றில் பட்டம் வென்றார் ஜோகோவிச். அசாம் மேற்குவங்க மாநிலங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நாளை செல்லவிருக்கிறார். அசாம் மேற்குவங்க மாநிலங்களில் முடிவடைந்த பணிகளை தொடங்கி வைக்கவுள்ள அவர் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். அசாமின் திமாஜி என்ற இடத்திற்கு முதலில் செல்லும் பிரதமர் அங்கு நடைபெறும் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை, ஆயில் இந்தியா நிறுவனத்தின் எண்ணெய் ஏற்றும் நிலையம் ஆகியவற்றையும் அவர் தொடங்கி வைக்கிறார். புதிய பொறியியல் கல்லூரி கட்டுவதற்கான அடிக்கல்லையும் பிரதமர் நாட்டுகிறார். இதனைத் தொடர்ந்து மேற்குவங்கம் செல்லும் பிரதமர் ஹூக்ளியில் பல்வேறு ரயில்வே திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். இத்திட்டங்களால் ஏராளமான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துறவி ரவிதாஸ் போன்ற தலைசிறந்த ஞானிகள் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் சொந்தமானவர்கள் என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற ஸ்ரீ குரு ரவிதாஸ் விஸ்வ மகாபீட ராஷ்டிரிய ஆதிவேஷன் 2021 என்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், குரு ரவிதாஸ் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம், இனம் மற்றும் பகுதியில் பிறந்திருந்தாலும் அவரைப் போன்ற ஞானிகளுக்கு எல்லைகள் இல்லை என்றும் எல்லைகளை கடந்தவர்கள் அவர்கள் என்றும் கூறினார். இவர்கள் வழியை பின்பற்றி பொதுமக்களும் தங்களது எண்ணங்களையும் கண்ணோட்டத்தையும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். குரு ரவிதாஸின் போதனைகளும் சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற மாண்புகளும் நமது அரசியலமைப்பு சட்டத்தில் இடம்பெற்றிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். குரு ரவிதாஸின் மாண்புகளை அடிப்படையாக கொண்டே அரசியலமைப்பு கொள்கைகளை டாக்டர் அம்பேத்கர் வடிவமைத்ததாகவும் குடியரசுத் தலைவர் அப்போது தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கொரோனா தொற்று பாதிப்பை கட்டுப்படுத்துவதில் சிறப்பாக செயல்படுவதாக பிஜேபி தேசிய நிர்வாகிகள் கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. பிஜேபி தேசிய நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் தில்லியில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தை இன்று காலை பிரதமர் நரேந்திர மோடி குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். கட்சியின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நிர்வாகிகள், மாநிலங்களின் பிஜேபி பொறுப்பாளர்கள், இணை பொறுப்பாளர்கள், கட்சியின் மாநில தலைவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். 5 மாநில தேர்தல்களில் பிஜேபி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய மேற்கொள்ள வேண்டிய உத்திகள் மற்றும் கட்சியின் அமைப்பு செயல்பாடுகள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி தேசிய துணைத் தலைவர் டாக்டர் ரமன் சிங், கொரோனா பாதிப்பை கட்டுப்படுத்துவதில் சிறப்பாக செயல்படும் அரசுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார். அசாமில் பிஜேபி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் மேற்கு வங்கத்தில் ஆட்சியை கைப்பற்றும் என்றும் அந்த மாநில நிர்வாகிகள் நம்பிக்கை தெரிவித்ததாக குறிப்பிட்டார். தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் கட்சியின் அமைப்புகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் புதுச்சேரியில் வலுவான மாற்றுக் கட்சியாக பிஜேபி உருவெடுத்துள்ளது என்றும் அவர் கூறினார். புதிய வேளாண் சட்டங்களை பெரும்பாலான விவசாயிகள் வரவேற்பதாக கூறிய அவர், அரசியல் ரீதியாகவே சிலர் போராட்டங்களில் ஈடுபடுவதாக குறிப்பிட்டார். நாட்டின் தொன்மையான நாகரிகத்தின் அடித்தளமாக பன்முகத்தன்மை வாய்ந்த மாநில மொழிகள் திகழ்வதாக குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியிருக்கிறார். உலக தாய்மொழி தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற காணொலி காட்சி வாயிலான கருத்தரங்கு ஒன்றில் உரையாற்றிய அவர், தாய்மொழி பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டிய அவசியத்தை எடுத்துரைத்தார். தாய்மொழி குறித்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும்
தாய்மொழியை பாதுகாக்கவும் நான்கு நாள் கருத்தரங்கிற்கு மத்திய கல்வி மற்றும் கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் இணைப்பு பாலமாக மொழி உள்ளது என்றும் ஒட்டுமொத்த அறிவு களஞ்சியமாக மொழி திகழ்வதாகவும் அவர் கூறினார். சமூக கலாச்சார அடையாளத்திற்கான ஒரு இணைப்பு பாலமாகவும் தாய்மொழி திகழ்வதால் அதனை போற்றி பாதுகாப்பதும் மேம்படுத்துவதும் இன்றைய தேவை என்று குடியரசு துணைத் தலைவர் குறிப்பிட்டார். துரதிருஷ்டவசமாக இன்று பல பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை தாய்மொழி அல்லாத வேறு மொழியில் கல்வி கற்கச் செய்வதோடு வீடுகளிலும் தாய்மொழியில் பேசுவதை குறைத்து வருவது கவலை அளிக்கிறது என்று அவர் கூறினார். குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வி தாய்மொழியிலேயே அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் அப்போது கூறினார். இந்தியாவின் வளர்ச்சிப் பாதையில் இணையுமாறு தனியார் துறையினருக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்துள்ளார். பெங்களூரு தொழில் வர்த்தக சபை கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர் இந்திய மக்களின் தேவை மற்றும் விருப்பங்களை நிறைவு செய்வதில் தனியார் துறையினர் முக்கிய பங்காற்ற முடியும் என்று கூறினார். நாட்டின் வளர்ச்சியில் தனியார் துறையினரும் பெருமளவில் ஈடுபடுத்தும் வகையில் மத்திய பட்ஜெட்டில் பல்வேறு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். அடுத்த பத்தாண்டுகளுக்கு நாட்டை வளர்ச்சிப் பாதையில் அழைத்துச் செல்வதற்கான திட்டங்கள் மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். அரசும் தனியார் துறையும் இணைந்து செயல்பட்டால் பொருளாதார வளர்ச்சியை விரைவாக ஏற்படுத்த முடியும் என்றும் இதற்கு கொரோனா தடுப்பூசி உற்பத்தி மிகச்சிறந்த உதாரணம் என்றும் கூறினார். தனியார் நிறுவனங்களில் தயாரிக்கப்பட்ட தடுப்பூசிகள் இதுவரை 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். Vaccine is a classic example of how the private sector in India has stood up to strengthen the soft image of India as a global friend rather than anything else. Today we have sent vaccines to over 100 countries. That shows what inherently India can contribute, private sector with the support of government and both together addressing what is a very important life-saving, approach and life-saving intervention. கொரோனா தொற்றுக்கு பிந்தைய காலத்தில் இந்திய பொருளாதாரத்திற்கு மாறுபட்ட அணுகுமுறையும் ஆதரவும் தேவைப்படுகிறது என்றும் நிதியமைச்சர் குறிப்பிட்டார். பொருளாதார வளர்ச்சி என்பது நீண்ட காலத்திற்கு நீடிக்கும் வகையிலும் நிதி பற்றாக்குறையை கட்டுப்படுத்தும் வகையிலும் கொரோனா தொற்று காலத்தில் பாதிக்கப்பட்ட பொருளாதார பின்னடைவிலிருந்து விடுபடும் வகையில் இருக்க வேண்டும் என்றும் நிதியமைச்சர் கூறினார். மாலத்தீவு சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மாலத்தீவு அதிபர் இப்ராஹிம் முகமது ஜோலிகை இன்று சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். இந்த சந்திப்பின் போது இந்தியா சார்பில் வழங்கப்பட்ட கொரோனா தடுப்பூசிகளுக்காக மாலத்தீவு அதிபர் நன்றி தெரிவித்தார். இருதரப்பு விவகாரங்கள் குறித்தும் அவர்கள் இருவரும் ஆலோசனை மேற்கொண்டனர். வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் மாலத்தீவு நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது நஷீதையும் இன்று சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேச்சு நடத்தியதாகவும் மாலத்தீவின் வளர்ச்சியில் இந்தியா எப்போதும் அக்கறையுடன் செயல்படுவதாகவும் வெளியுறவு அமைச்சர் ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். முன்னதாக நேற்று மாலத்தீவு தலைநகர் மாலேயில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லா ஷாகித்தை ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார். கிராமத் தொழில்களை 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு உயர்த்த அரசு திட்டமிட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று கைவினைக் கலைஞர்கள் வடிவமைப்பில் உருவான அழகிய கலைப்பொருட்கள் அடங்கிய 26வது கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். கிராமப்புற தொழில்களுக்கு பல்வேறு துறைகளின் ஆதரவும் ஊக்குவிப்பும் தேவைப்படுகிறது என்று கூறிய அவர் இதனால் அவர்கள் நாட்டின் பொருளாதாரத்திற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை ஆற்ற முடியும் என்றும் அவர் கூறினார். கிராமப்புற தொழில்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாகவும் இந்திய கலாச்சாரத்தை அவர்கள் தங்களின் படைப்புகள் மூலம் உலகிற்கு எடுத்துச் செல்ல முடியும் என்றும் அவர் கூறினார். சுயசார்பு இந்தியா திட்டத்திற்கு நாட்டில் உள்ள கிராமப்புற கைவினைக் கலைஞர்கள் முக்கிய பங்காற்ற முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். கொரோனா தொற்று காலத்தில் ஊரடங்கை பயன்படுத்தி கைவினைக் கலைஞர்கள் தங்கள் இல்லங்களிலிருந்து ஏராளமான படைப்புகளை உருவாக்கியதன் மூலம் பேரிடர் காலத்தினையும் வாய்ப்புகளாக மாற்றியதாகவும் அவர் பாராட்டினார். இந்த கண்காட்சியில் 600க்கும் மேற்பட்ட கைவினைக் கலைஞர்கள் பங்கேற்றனர். மத்திய சிறுபான்மை நலத்துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள இந்த கண்காட்சி ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தால் கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சுமார் 69,962 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இத்திட்டத்திற்கு புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை வட்டத்திற்கு உட்பட்ட குன்னத்தூர் ஊராட்சியில் இன்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர் இத்திட்டத்தால் விவசாய நிலங்கள் மட்டுமல்லாமல் கரூர், திருச்சி, புதுக்கோட்டையில் குடிநீர் ஆதாரமும் மேம்பாடு அடைவதோடு நிலத்தடி நீர்மட்டமும் அதிகரிக்கும் என்று கூறினார்.
14,400 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே இந்த திட்டம் நிறைவேற்றிருக்கின்றது. 14,400 கோடி. இதுவரை தமிழகத்தில் எனக்கு தெரிந்தவரை 14,400 கோடி ரூபாயில் பொதுப்பணித்துறை திட்டத்தில் நாம் நிறைவேற்றப்பட்ட நிலை இல்லை. இதுதான் முதல் முதலாக 14,400 கோடி ரூபாயில் திட்டத்தை போட்டு நிறைவேற்றுகின்றோம். துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், மாநில அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், வெல்லமண்டி நடராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காவிரி உபவடி நிலத்தில் உள்ள நீர்ப்பாசன கட்டமைப்புகளை 3,384 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவாக்கம் மற்றும் புனரமைத்தல் திட்டப்பணிகளுக்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். வெள்ளக்காலங்களில் காவிரியில் உபரியாக வெளியேறும் நீரை கரூர் மாவட்டம் மாயனூர் தடுப்பணையிலிருந்து திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர் மாவட்டங்களின் வறண்ட பகுதிகள் வழியாக குண்டாற்றுடன் இணைப்பதால் ஏராளமான நிலங்கள் பாசன வசதி பெறும். முதற்கட்டமாக 6,941 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் கரூர், திருச்சி, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் 342 ஏரிகளும் 42,170 ஏக்கர் நிலங்களும் பாசன வசதி பெறும் வகையில் 118 கிலோமீட்டர் நீளத்திற்கு கட்டளை கால்வாயிலிருந்து கால்வாய் வெட்டப்பட்டு புதுக்கோட்டை மாவட்டம் தெற்கு வெள்ளாற்றுடன் இணைக்கப்பட உள்ளது. இரண்டாவது கட்டமாக புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள் பயன்பெறும் வகையில் 109 கிலோமீட்டர் நீளத்திற்கு கால்வாய் உருவாக்கப்பட்டு வைகை ஆற்றுடன் இணைக்கப்படும். தமிழகத்தில் பாதுகாப்பு தொழில் வழித்தடத்தில் இதுவரை 1,140 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 21 தனியார் நிறுவனங்களும் 3 அரசுத்துறை நிறுவனங்களும் முதலீடு செய்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சேலம் மாவட்டம் ஜெகல்நாயக்கன்பட்டியில் நடைபெற்ற பிஜேபி இளைஞர் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர், தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக பிஜேபி கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். கொரோனா தொற்று பாதிப்பை கட்டுப்படுத்துவதில் மத்திய மாநில அரசுகள் சிறப்பாக செயல்பட்டதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த 1,00,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். முத்ரா திட்டத்தின் கீழ் நாட்டிலேயே தமிழகத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்காகத்தான் அதிக அளவில் கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு செயல்படுத்தும் திட்டங்களின் பலன்கள் முழுவதுமாக மக்களை சென்றடைவதாகவும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் அப்போது கூறினார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையிலான காங்கிரஸ் கூட்டணி அரசு நாளை நம்பிக்கை வாக்கு கோரவுள்ள நிலையில் மேலும் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்துள்ளனர். காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், தட்டாஞ்சாவடி தொகுதி திமுக உறுப்பினர் வெங்கடேசன் ஆகியோர் தங்களது ராஜினாமா கடிதங்களை சட்டப்பேரவைத் தலைவர் சிவக்கொழுந்துவை சந்தித்து வழங்கினர். அவர்கள் இருவரது ராஜினாமாவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக பேரவைத் தலைவர் செய்தியாளர்களிடம் கூறினார். இவர்கள் இருவரும் ராஜினாமா செய்ததை அடுத்து புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசின் பலம் 14-12 குறைந்துள்ளது. இந்நிலையில் இன்று மாலை காங்கிரஸ் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்திற்கு பின்னர் நம்பிக்கை வாக்கை சந்திப்பதா இல்லையா என்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்று செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் நாராயணசாமி கூறினார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் பொது அறிவு களஞ்சியம் உலகம் இந்த வாரம். ஞாயிற்றுக்கிழமை மாலை 7:30 மணிக்கு உலகம் இந்த வாரம் நமது பொதிகையில் காண தவறாதீர்கள். தொடர்வது விரைவு செய்திகள். உலகம் முழுவதும் இன்று தாய்மொழி தினமாக கடைபிடிக்கப்படுவதையொட்டி சென்னை தரமணியில் உள்ள உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் தாய்மொழி தினம் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் பாண்டியராஜன் கலந்து கொண்டு குத்திவிளக்கு ஏற்றி வைத்து தமிழ்தாய் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தமிழ் மொழியின் சிறப்புகளை எடுத்துக் கூறும் வகையில் கவியரங்கம், கருத்தரங்கம், வளர்த்தமிழ் அரங்கம் ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் பல்வேறு அறிஞர்களும் மொழி ஆர்வலர்களும் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வாணியாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக பழைய மற்றும் புதிய ஆயக்கட்டு பகுதிகளுக்கு மாநில உயர்கல்வி மற்றும் வேளாண் துறை அமைச்சர் கே பி அன்பழகன் இன்று தண்ணீர் திறந்து வைத்தார். இதன் மூலம் 10,517 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அணையிலிருந்து தண்ணீர் திறந்து வைத்த அமைச்சர் கே பி அன்பழகன் பொதுமக்களும் விவசாயிகளும் பொதுப்பணித்துறையினருடன் ஒத்துழைத்து தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணையில் உள்ள 1,000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அறம்வளர் நாயகி சமேத கைலாசநாதர் ஆலயத்தில் புதிய தேர் வெள்ளோட்டத்தை அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் இன்று வடம் பிடித்து தொடங்கி வைத்தார்.
31 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த புதிய தேர் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் வெள்ளோட்ட விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். திமுக ஆட்சிக்கு வந்தால் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் வளர்ச்சிக்கு புதிய செயல் திட்டங்கள் வகுக்கப்பட்டு சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் மக்கள் அளித்த கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். அப்போது பேசிய அவர், அத்திக்கடவு அவிநாசத் திட்டம் திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டது என்றும் மீண்டும் திமுக ஆட்சி அமைந்தால் அத்திட்டம் முழுவதுமாக நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவித்தார். வரும் 27, 28 மற்றும் மார்ச் 1 ஆகிய தேதிகளில் தென் மாவட்டங்களில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் செயற்குழு கூட்டம் 24ஆம் தேதி நடைபெறும் என்றும் அதற்கு பின்னர் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் தொகுதிகள் குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் கூறினார். பாம்பனில் கட்டப்பட்டு வரும் புதிய ரயில் பால பணிகளை தெற்கு ரயில்வே கூடுதல் பொது மேலாளர் மால்டா இன்று ஆய்வு செய்தார். பாம்பன் ரயில் பாலமும் தூக்குப்பாலமும் 248 கோடி ரூபாய் செலவில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்பட்டு வருகிறது. இதை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய கூடுதல் பொது மேலாளர் மால்டா, இந்த பால கட்டுமான பணிகள் டிசம்பர் மாதத்திற்குள் நிறைவடையும் என்றார். ஐஐடியின் தொழில்நுட்ப உதவியுடன் இந்த பாலத்தின் உறுதித்தன்மை கண்காணிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். சீக்கிரம் ஆகட்டும் ப்ளீஸ், சீக்கிரம். வேற ஏதாவது மேட்ச் இருக்கா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, தாத்தாவை கூட்டிட்டு பேங்க் போகணும். ஆமாப்பா, வயசாயிட்டாலே அப்பப்ப உதவி தேவைப்படுதுல்ல. ஆனா பேங்க்க்கு வேண்டாம். ஆமா, ஆர்பிஐ என்ன சொல்லுதுன்னா சீனியர் சிட்டிசனுக்கு முன்னுரிமை. 70 வயசுக்கு அதிகமானவங்களோ மேலும் அவங்க பேங்க் போக முடியலன்னா அவசியமான சேவைகளுக்காக பேங்க் உங்களை தேடி வரும், அதுவும் மலிவான கட்டணத்துல. சீனியர்ஸ்க்கு முன்னுரிமை, ஆர்பிஐ சொல்லுது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணியை படிப்படியாக அதிகரிக்குமாறு மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதாரத்துறை செயலர் ராஜேஷ் பூஷன் மாநில அரசுகளுக்கு எழுதியுள்ள கடிதத்தில், ஏராளமான சுகாதார பணியாளர்களும் முன்களப் பணியாளர்களும் இன்னும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத நிலை உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். அவர்கள் அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்த கவனம் செலுத்துமாறு மாநில அரசுகளை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அடையாளம் காணப்பட்ட பயனாளிகள் அனைவருக்கும் மிக விரைவாக தடுப்பூசி செலுத்தி முடிக்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் இதுவரை 1,10,85,173 பேருக்கு கொரோனா தடுப்பு மருந்து செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. கடந்த மாதம் 16ஆம் தேதி முதல் தடுப்பூசி செலுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. முதல் கட்டமாக சுகாதார பணியாளர்களுக்கும் கடந்த 2ஆம் தேதி முதல் முன்களப் பணியாளர்களுக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. நேற்று ஒரே நாளில் மட்டும் 432,931 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை. உலகின் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் அச்சுறுத்தலாக கொரோனா வைரஸ் தொற்று விளங்கி வருகிறது. மத்திய மாநில அரசுகளின் சிறப்பான நடவடிக்கைகளால் இந்தியாவில் கொரோனா தொற்று பரவல் வேகம் படிப்படியாக குறைந்து வருகிறது. முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை பின்பற்றுவது உள்ளிட்ட மத்திய அரசின் வழிகாட்டுதல்கள் மூலம் இது சாத்தியமாகி வருகிறது. மக்களுக்கு தடுப்பூசி போடும் பணிகளும் தற்போது தொடங்கியிருக்கிறது. கொரோனா பரவல் குறைந்து வருவதையும் தடுப்பூசி பயன்பாட்டுக்கு வந்திருப்பதையும் கண்டு கட்டுப்பாடுகளை நாம் தளர்த்திக் கொள்ளக்கூடாது. தடுப்பூசி முழுமையாக போடப்படும் வரை தொடர்ந்து முகக்கவசம் அணிவோம், மற்றவர்களையும் அணியுமாறு அறிவுறுத்துவோம். கடைகள் மற்றும் பொது இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிவதை உறுதியுடன் பின்பற்றுவோம். பிரதமரின் அறிவுரைகளை முழுமையாக கடைபிடிப்போம். பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. கொரோனாவின் பிடியிலிருந்து உலகத்தை முற்றிலும் காக்க முகக்கவசமே சிறப்பான ஆயுதம் என்பதை உணர்வோம். தொடர்வது உலகச் செய்திகள்.
வேலை நிமித்தமாக இஸ்ரேல் எல்லைக்குள் தினந்தோறும் சென்று வரும் பாலஸ்தீனர்களுக்கு 100,000 கொரோனா தடுப்பூசி வழங்க இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளதாக பாலஸ்தீன சுகாதாரத்துறை அமைச்சர் மாய் அல் கைலா கூறியுள்ளார். கொரோனாவுக்கு எதிராக பாலஸ்தீன அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு இஸ்ரேலின் இந்த அறிவிப்பு மேலும் உற்சாகத்தை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இஸ்ரேலின் இந்த அறிவிப்பை பாலஸ்தீனம் வரவேற்பதாகவும் அல் கைலா கூறியுள்ளார். ரம்லா நகரில் நடைபெற்ற இரு நாட்டு அதிகாரிகள் கலந்து கொண்ட கூட்டத்தைத் தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஐநா அமைதி பாதுகாப்பு படையினருக்கு 200,000 கொரோனா தடுப்பூசிகளை வழங்கியுள்ள இந்தியாவிற்கு ஐநா நன்றி தெரிவித்துள்ளதாக இந்தியாவிற்கான ஐநாவின் நிரந்தர உறுப்பினர் டி எஸ் திருமூர்த்தி கூறியுள்ளார். ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியா குட்ரஸ் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு நன்றி தெரிவித்துள்ளதாகவும் திருமூர்த்தி கூறியுள்ளார். கொரோனா தடுப்பூசி அனைவருக்கும் சம அளவில் கிடைப்பதற்கு இந்தியா மேற்கொள்ளும் முயற்சிகள் பாராட்டுதலுக்குரியது என்றும் தடுப்பூசி வழங்குவதில் இந்தியா உலக நாடுகளுக்கு முன் உதாரணமாக உள்ளது என்றும் ஐநா கூறியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதுவரை உலக நாடுகளுக்கு இந்தியாவின் சார்பில் 2 கோடிக்கு அதிகமாக கொரோனா தடுப்பூசிகள் உலக நாடுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மியான்மர் நாட்டில் ராணுவ ஆட்சிக்கு எதிராக நடைபெற்று வரும் தொடர் போராட்டத்தில் பங்கேற்ற ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டிற்கு ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியா குட்ரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். அமைதியான வழியில் ஆர்ப்பாட்டம் நடத்திய மக்களுக்கு எதிராக காவல்துறையினர் பயங்கர ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடத்தியதுடன் ஆர்ப்பாட்டக்காரர்களை துன்புறுத்திய செயல் ஏற்கத்தக்கது அல்லது என்று ட்விட்டரில் அவர் பதிவிட்டுள்ளார். அமைதியான வழியில் போராட அனைவருக்கும் உரிமை உள்ளது என்று குறிப்பிட்டுள்ள அவர் தேர்தல் முடிவுகளுக்கு அனைத்து கட்சிகளும் மதிப்பளித்து மீண்டும் மக்களாட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்றும் குட்ரஸ் அதில் கேட்டுக்கொண்டுள்ளார். முன்னதாக காவல்துறையினரின் துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்ற பெண் ஒருவர் உயிரிழந்ததால் இந்த வன்முறையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3 உயர்ந்துள்ளது. வன்முறையின் போது காயமடைந்த காவல்துறை அதிகாரி ஒருவரும் உயிரிழந்திருப்பதாக மியான்மர் ராணுவத்தினர் தெரிவித்துள்ளனர். ஈராக் நாட்டில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற மோதலில் 5 தீவிரவாதிகளும் 2 பாதுகாப்பு படையினரும் உயிரிழந்தனர். டார்மியா பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த போது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து இந்த மோதல் நடைபெற்றுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சம்பவ இடத்தை பார்வையிட்ட பாக்தாத் பாதுகாப்பு படை கமாண்டர் அகமது சலீம் பாக்தாத் பகுதியில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்த திட்டம் தீட்டி அதற்கான ரகசிய கூட்டம் நடைபெறுவதாக கிடைத்த தகவலை அடுத்து பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையை தொடங்கியதாக கூறியுள்ளார். அடுத்து வருவது விளையாட்டு செய்திகள். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பட்டத்தை செர்பியாவின் நோவக் ஜோகோவிச் வென்று சாதனை படைத்துள்ளார். இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஜோகோவிச் 7-5, 6-2, 6-2 என்ற நேர்செட் கணக்கில் ரஷ்யாவின் டேனியல் மெத்வதேவை வீழ்த்தினார். இந்த வெற்றியின் மூலம் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் வெல்ல முடியாத வீரர் என்ற சாதனையை ஜோகோவிச் தொடர்கிறார். ஆஸ்திரேலிய ஓபன் பட்டத்தை ஜோகோவிச் கைப்பற்றுவது இது 9வது முறையாகும். இது ஜோகோவிச்சின் 18வது கிராண்ட்ஸ்லாம் பட்டமாகும். இங்கிலாந்துக்கு எதிராக 5-20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்கக்கூடிய இந்திய அணியை பிசிசிஐ அறிவித்துள்ளது. இதில் தமிழகத்தைச் சேர்ந்த நடராஜனுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இளம் வீரர்களான சூரியகுமார் யாதவ், ராகுல் திவாட்டியா, இஷான் கிஷன் ஆகியோருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி அடுத்த மாதம் 12ஆம் தேதி அகமதாபாத்தில் நடைபெறுகிறது. இந்நிலையில் விராட் கோலி தலைமையிலான அணியில் ரோஹித் சர்மா, கே ராகுல், ஷிகர் தவான், ஷ்ரேயாஸ் ஐயர், ஹர்திப் பாண்டியா, நிஷாப் பந்த், சகல், வருண் சக்கரவர்த்தி, அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், புவனேஸ்வர்குமார், தீபக் சஹர், ஷைனி, ஷர்துல் தாக்கூர் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இனி தொடர்வது வானிலை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசான முதல் மிதமான மழை வரை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை உள்ளிட்ட 13 மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் தெரிவித்துள்ளார். கடந்த 24 மணி நேரம் காரணமாகவும் கீழடுக்கில் கிழக்கு திசை காற்றில் ஏற்பட்டுள்ள காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு தமிழகம், புதுவை, கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழையும்
உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதுமில்லை. கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரி மற்றும் கடலூரில் அதிகபட்சமாக 19 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே கடலூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கியுள்ளது. கெடிலம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தொடர் மழை காரணமாக நாளை 1 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் இன்று காலை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். உலகில் நடைபெற்ற சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளை தற்போது காணலாம். இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த ஜாஸ்மின் ஹாரிசன் என்ற 21 வயது மாணவி மாபெரும் உலக சாதனையை படைத்துள்ளார். அட்லாண்டிக் பெருங்கடலில் தனி படகில் நீண்ட தூரம் பயணம் செய்த குறைந்த வயது பெண்மணி என்ற பெருமையை இவர் பெற்றுள்ளார். எழுபது நாட்கள் 3 மணி நேரம் 48 நிமிடங்களில் 3000 மைல் தூரத்தை இவர் கடந்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தலை சிறந்த ஞானிகள் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் சொந்தமானவர்கள், குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வி தாய்மொழியிலேயே அளிக்கப்பட வேண்டும், உலக தாய்மொழி தின விழாவில் குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தல். அரசு தனியார் துறைகள் இணைந்து செயல்பட்டால் விரைவான பொருளாதார வளர்ச்சியை அடைய முடியும், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தால் சுமார் 69,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. புதுச்சேரியில் மேலும் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகினர், நாராயணசாமி தலைமையிலான காங்கிரஸ் அரசுக்கு நெருக்கடி. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டி ஆடவர் இறுதிச் சுற்றில் பட்டம் வென்றார் ஜோகோவிச். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.